மகாகவி சுப்பிரமணிய பாரதி கூறினார். கண்ணபிரான் கீதை உபதேசம் புரிந்து சகலவித மனுஷ்ய சம்சயங்களையும் அறுத்து வேத ஞானத்தை நிலைநிறுத்திய காலத்துக்கு பின்பு இந்து மதத்தின் உண்மை கருத்துக்களை மிகவும் தெளிவாக சர்வஜனங்களுக்கும் புலப்படும்படி வெளியிட்டுரைத்த ஞானி விவேகானந்தரே ஆவார். சுவாமிஜி, நீர் தேசபக்தியையும் தெய்வ பக்தியையும் இணைச்சு பேசுறீர், அதை எப்படி ஒத்துக்க முடியும்? நாட்டு மக்களுக்கு சுயநலம் இல்லாம சேவை செய்யணுங்கிற எண்ணம் தான் தேசபக்தி. அது அவங்கவங்க தகுதிக்கு தகுந்தா போல, திறமைக்கு தகுந்தா போல செய்ய வேண்டிய சேவை. இப்படி மக்களுக்கு சேவை செய்யறதே ஆண்டவனுக்கு விருப்பமானதுங்கிறத என் குருநாதர் எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கார். இந்த நாட்டுல பல பாகங்களுக்கும் அலைஞ்சு திரிஞ்சிட்டுதான் நான் இங்க வந்திருக்கேன். எங்க பார்த்தாலும் ஏழ்மை, சில இடங்கள்ல பஞ்சம், இதையெல்லாம் யாருமே சட்டை பண்ணிக்கிறதே இல்லை. இத பார்த்து நெஞ்சுருக்கி அழுக வந்தா அது தேசபக்தி. ஆண்டவனே, இந்த நிலைமைக்கு இந்த நாட்டை கொண்டு வந்துட்டியே, எப்ப இந்த நிலைமை மாறும் அப்படின்னு ஆண்டவன் கிட்ட அழுத கேட்டா அது தெய்வ பக்தி. ரெண்டும் உன்னோட ஒண்ணு சேர்ந்ததுதான். அது எப்படி சுவாமிஜி ஒத்துக்க முடியும்? மனுஷா வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தாலும் கஷ்டப்பட்டாலும் அது அவாவாளோட கர்ம பலன். அதே மாதிரிதான் ஒருத்தன் பூர்வ ஜென்மத்துல பாவம் பண்ணிருந்தா இந்த ஜென்மத்துல ரொம்ப கஷ்டப்படுறான், அதே மாதிரி பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருந்தா இந்த ஜென்மத்துல சௌக்கியமா சந்தோஷமா இருக்கான். இதுதான் நம்ம தர்மசாஸ்திரத்துல சொல்லி இருக்கு. ஆனா நீங்க வேற ஏதோ சொல்றீங்களே. இப்படி கஷ்டப்படுறது அவரவருடைய கர்மம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த கஷ்டத்தில இருந்து அவனை விடுவிச்சு வெளியில கொண்டு வர்றதுதான் நம்முடைய கர்மம், உங்களுடைய கர்மம். கர்மாங்கிறது வினையையும் குறிக்கும், நம்ம செய்ய வேண்டிய கடமையையும் குறிக்கும். வெறும் வினையை மட்டும் நினைச்சு கடமையை எப்படி விட்டுற முடியும்? மனிதாபிமானம் தான் மனுஷனுடைய முதல் லட்சணம். சுவாமிஜி, நீங்க பெரிய துறவி, உங்களோட நான் விவாதம் பண்றேன்னு தப்பா நினைச்சுக்காதே. ஆனாலும் தலைமுறை தலைமுறையா வந்திருக்கிற பழக்க வழக்கங்களையும் நியமங்களையும் ஜாதி கட்டுப்பாடுகளையும் விலக்கி இந்து மதத்துல சீர்திருத்தம் பண்ணணும் நீங்க சொல்றீங்களே, இந்த மதத்தையே சுவாசம் பண்ணிட்டு இருக்கிற என்ன மாதிரி இருக்கிறவா அதை எப்படி ஒத்துக்க முடியும்? என் கருத்துப்படி சனாதன தர்மங்கிறது ஆதி அந்தம் இல்லாதது, பகவானே கொடுத்த மதம் இது, இதுக்கு சீர்திருத்தங்கள் எதுவும் தேவையில்லை. இதை மாத்தணுங்கிற எண்ணமே தவறானது மட்டும் இல்ல, முடியாததும் கூட. வேத காலத்துல இருந்து உள்ள மதம்னு சொல்றீங்களே, வேதங்களை எல்லாம் நீங்க கரைச்சு குடிச்சிருக்கீங்களா? ஏதோ சில சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் மட்டுமே கடைபிடிச்சு இதுதான் ஆன்மீகம், இதுதான் மதம்னு நம்பி ஒரு மூடத்தனமான வாழ்க்கையில இருக்கிறவங்களை, உன் மதம் இது இல்ல, உண்மையான மதம் இதோ பகவத்கீதையில இருக்கு பாரு, உபனிஷதங்கள்ல இருக்கு பாருன்னு எடுத்து சொல்றதுக்கு தான் நாங்கெல்லாம் வந்திருக்கோம். அதுக்கு முயற்சி பண்றோம். என்னுடைய குருநாதர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரும் அதைத்தான் சொல்லிருக்கார். அவரை நாங்க கடவுளோட அவதாரமாவே கொண்டாடுறோம். நம்முடைய மதம் ஒரு தனி மனிதனால ஸ்தாபிக்கப்பட்டது இல்லையே தவிர, பல ரிஷிகளும் ஞானிகளும் யுக யுகமா இதுக்கு வழிகாட்டிருக்காங்க. அந்தந்த யுகத்துக்கும் காலத்துக்கும் தகுந்தாப்புல மனப்பான்மைய மாத்திக்கணுங்கிறது சில சீர்திருத்தவாதிகளோட கொள்கை. நான் அத்தோட நிக்கல. நீங்க எந்த சடங்குகளை, எந்த ஜாதி வேறுபாடுகளை உங்க மதம்னு நம்புறீங்களோ அது நம்ம மதமே இல்ல அப்படிங்கிறது ஏன் கொள்கை? புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கட்டும், புரிஞ்சுக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறவங்களை என்ன பண்ண முடியும்? சுவாமிஜி, என் பேரு சதாசிவ பிள்ளை, நான் கன்னியாகுமரியில வந்திருக்கேன். உங்களை பத்தி கேள்விப்பட்டு ப்ரொஃபசர் வீட்டில் இருக்கேன்னு தெரிஞ்சு இங்க உங்களை தரிசனம் பண்ணலான்னு வந்தேன். நீங்க அவசியம் கன்னியாகுமரிக்கு வரணும். நிச்சயமா வருவேன். இங்கிருந்து கன்னியாகுமரிக்கு போய் அங்க அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே ராமேஸ்வரம் போய் ஸ்நானம் பண்ணிட்டு மதுரையில மீனாட்சி அம்மனையும் தரிசனம் பண்ணிட்டு அங்கிருந்து சென்னைக்கு போகணும். இதுதான் என்னோட திட்டம். இதுக்கே எப்படியோ ஒரு மாசம் ஆயிடும், அதுக்கு மேல நான் திட்டம் போடுறது இல்லை. சுவாமிஜி வாங்க, உட்கார்ந்துட்டு பேசலாம். சுவாமிஜி, நீங்க நாடு புறா போய் அங்கங்க கடைபிடிக்கிற பழக்க வழக்கங்களை எல்லாம் பார்த்திருப்பீங்க.
நம் நாட்டினுடைய கலாச்சாரத்தையும் நிலைமையும் இந்த அளவு அனுபவபூர்வமா தெரிஞ்சுக்கிட்டவங்க யாரையும் நான் பார்த்ததில்ல. அந்த அனுபவத்தோட ஒரு ஞானியாவும் இருக்கிறது ஒரு அபூர்வம். அதனால சுவாமிஜி உங்க கிட்ட ஒரு சந்தேகம் கேட்கலாம்னு. அவசியம் கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச அளவு உங்க சந்தேகத்தை நிவர்த்தி பண்றேன். சுவாமிஜி, இந்த அகண்ட பாரதத்துல மொழிகள் வேறுபட்டிருக்கு, நடை உடை பாவடைகள் எல்லாம் வேறுபட்டிருக்கு, குடும்ப நடப்பும் பிரதேசத்துக்கு பிரதேசம் வேறுபட்டிருக்கு. திருமண சடங்குன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிரதேசத்திலும் வெவ்வேறு சடங்குகளும் முறைகளும் இருக்கு. இந்து மதத்தில் இருக்கிற இப்படிப்பட்ட பல வேற்றுமொழி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆழ்ந்த கருத்துக்களுக்கும் வேதாந்தங்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் கிடையாது. சமூக வழக்க வழக்கங்கள், உடை அணிகலன்கள், இந்த மாதிரியான சில வேறுபாடுகள் மட்டும்தான் உண்டு. இதுல இந்த பழக்க வழக்கம் தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. உதாரணமா, வட இந்தியாவில் இருக்கிற பெண்கள் புடவ தலப்பை தலை மேல முக்காடு போட்டுக்கிறாங்க. தென்னிந்திய பிரதேசத்துல அப்படி யாரும் போட்டுக்க மாட்டாங்க. அதனால ஒரு பழக்கம் உயர்ந்தது மத்தது தாழ்ந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. நம்முடைய மனசை நாம தான் விரிவுபடுத்தணும். சுவாமிஜி, இத பத்தி பேசும்போது நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். பிரிட்டிஷ்காரா ஆராய்ச்சி செஞ்சு நம்ம நாட்டை பத்தி எழுதினபடி திராவிடர்கள் ஆரியர்கள்னு ரெண்டு இனம் இருந்ததாவும், அந்த ரெண்டு இனத்துக்கும் நடுவுல சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு போர் மூண்டு அதுல திராவிடரை ஆரியர் வென்றதாவும் சொல்லியிருக்கா. வேறு சில ஆராய்ச்சியாளர்கள் திராவிடங்கிறது ஒரு பிரதேசத்தை குறிக்குது, இனத்தை குறிக்கல அப்படின்னு சொல்லியிருக்கா. மொத்த இந்தியாவிலயும் ஒரே சமுதாயம் வாழ்ந்ததாவும் சொல்லியிருக்கா. இத பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்ன? இந்த நாட்டோட ஒற்றுமையை கலைச்சு மக்களுக்குள்ள சண்டை சச்சரவை உண்டாக்கி தங்களோட ஆட்சியை இங்க தக்க வச்சுக்கலான்னு அந்நியர்கள் செஞ்ச பல சூழ்ச்சிகள்ல இந்த ஆரியர் திராவிடர் இனப்பிரிவினையும் ஒண்ணு. எந்த நாட்டோட சரித்திரத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்தந்த பிரதேசங்களுக்கான இதிகாசங்கள், புராணங்கள், கதைகள், வாழ்க்கை முறைகள், உணவு, நடை உடை, பாவனைகள், பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஒரு பேச்சுக்காக ஆரியர் திராவிடர் வாதத்தை நம்ம ஒத்துக்கிட்டோன்னே வச்சுக்கோங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ரெண்டு இனங்கள் இருந்திருந்தா நாளடைவுல அந்த இனங்களுக்கு இடையே ஒரு கலப்பு ஏற்பட்டிருக்குமே, அப்புறம் பிரிவு எங்க? மனித இயல்பு அப்படி, அதை தடுக்கவே முடியாது. நம்ம நாட்டை முன்னேற விடாம செய்யற இந்த பிரிவினைவாத மனப்பான்மையை வளரவிடக்கூடாது. அது நம்ம நாட்டோட எதிர்காலத்துக்கு நல்லது இல்ல. இப்பெல்லாம் என்ன நடக்கும்னே தெரியல. அதனால சம்பாரிச்ச மனத்தை நல்லா சேஃபா இன்வெஸ்ட் பண்ணணும். நான் எல்ஐசி தான் நம்புறேன். எல்ஐசி இருக்கு, எனக்கு என்ன கவலை? விவேகானந்தா சாரீஸ், தனிச்சிறப்பு வாய்ந்த பட்டுப்புடவைகள், நூல் புடவைகள், சில்காட்டன், பாலிகாட்டன் மற்றும் சல்வார் துணி வகைகள் சென்னையில் மலோனி ரோடு, நார்த்துஸ்மான் ரோடு, அண்ணா நகர் தவிர பெங்களூரிலும் விவேகானந்தா சாரீஸ். வியாபாரம்னா 1 ரூபாய் போட்டா 1.5 ரூபாய் திரும்ப வரணும். என் முதலுக்கு எல்ஐசி தான் சரியான வருமானத்தை திருப்பி தரும்னு எனக்கு தெரியும். பின்ன வேற எங்க போகணும்? விவேகானந்தா சாரீஸ், தனிச்சிறப்பு வாய்ந்த பட்டுப்புடவைகள், நூல் புடவைகள், சில்காட்டன், பாலிகாட்டன் மேலும் சல்வார் துணி வகைகள் திருமணம், சஷ்யப்தபூர்த்தி, சதாபிஷேகம், உபநயனம், ஏனைய சுப முகூர்த்தங்களுக்கும் யூனிஃபார்ம் புடவைகளுக்கும் விசேஷ இடம் விவேகானந்தா சாரீஸ். சுவாமிஜி, ஒரு பெண் குழந்தைய அம்பாளா ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணணும்னு எனக்கு தோணுது. உங்களால அதுக்கு ஏற்பாடு பண்ண முடியுமா? உடனே பண்ண முடியும். மெட்ராஸ்ல அக்கௌண்ட் ஜெனரல் ஆபீஸ்ல மன்மதநாதன் ஒரு பெரிய ஆபீஸ் இருக்கு. அவர் குடும்பத்தோட அம்மனை தரிசிக்க கன்னியாகுமரிக்கு வந்திருக்காரு. அவ குழந்தை அழகா லட்சணமா அம்பாள் மாதிரி இருப்பா. அந்த குழந்தையே ஏற்பாடு பண்றீங்க? ரொம்ப சந்தோஷம்.
சதள பீடோபரி குமாரீம் சமாவேஷ்ய ஓம் க்ரீம் குலகுமாரிகாயை நமஹ. மந்த்ராட்சரமயீம் லக்ஷ்மீம் மாத்ருணாம் ரூபதாரிணம் நவதுர்காத்மிகாம் சாஜாத் கன்யாம் ஆவாஹயாம்யஹம். ஓம் க்ளீம் குலகுமாரிகாயை நமஹ. ஓம் க்ளீம் கௌமார்யாயை நமஹ. ஓம் த்ரிபுராயை நமஹ. ஓம் கல்யாண்யை நமஹ. ஓம் ரோஹிண்யை நமஹ. ஓம் காமிண்யை நமஹ. ஓம் சண்டிகாயை நமஹ. ஓம் சாங்கர்யை நமஹ. ஓம் துர்காயை நமஹ. ஓம் சுபத்ராயை நமஹ. நீராஜனம் சமர்ப்பயாமி வந்திதாங்கிரி யுகே தேவி சர்வ சௌபாக்யதாயினி ரூபம் தேஹி ஜயம் தேஹி யசோ தேஹி த்விஷோ ஜயி. என் தாய்நாட்டோட தென்கோடிக்கு வந்துட்டேன். கற்றல் கற்பித்தல் இரண்டுமே தவம் அப்படின்னு உபனிஷதங்கள் சொல்லுது. இந்த பரந்த பாரத பூமியில பல இடங்கள்லையும் நான் மாணவனாயிருந்து கத்துக்கிட்டேன். பல இடங்கள்ல நம்முடைய மத கொள்கைகளை கற்றுக் கொடுத்தோம். அதோ மூன்று கடல்களும் சங்கமிக்கும் இடத்துல உள்ள அந்த பாறை என்னை அழைக்குது. ஓடத்துல அதோ அந்த பாறையில என்ன கொண்டு போய் விட முடியுமா? என்ன காசு கொடுப்பீங்க? என்கிட்ட காசு இல்ல. அப்ப நீங்க நீந்தி தான் போகணும். தோணி கிடைக்காது. Thank you.
சுவாமிஜி, நான் ஓடத்துல ஏறி ரெண்டு தடவை இங்கே வந்துட்டேன். உங்களுடைய தவத்தை கலைக்க மனசில்லை, ஆனாலும் பட்டினியாக உங்களை இங்கே விட மனசில்லை. அதனால உங்களுக்காக பழங்கள் கொண்டு வந்திருக்கேன். எப்போ வந்து உங்களை இந்த பாறையில் கூட்டிட்டு போகணும் சொல்லுங்கோ, நான் ஓடத்தோடு திரும்பி வரேன். நீங்கள் இவ்வளோ அன்போட அக்கறையாக எனக்கு பழங்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க. நான் இன்னொரு ரெண்டு மூணு நாள் இங்கே தியானத்தில் இருப்பேன். அது வரைக்கும் எனக்கு இந்த பழங்களே போதும். சரி சுவாமிஜி. Thank you.
காலமதில் தூசி படிந்த தங்க விளக்கை துடைத்தனை தீபம் ஏற்றிய விடியல் துறவி விவேகானந்தன் பன்மத பாதைகள் அனைத்தும் பரம்பொருளின் பாதம் அடையுமென போதித்து வாகை சோடினார். வித்தக துறவி விவேகானந்தன் அனாதைக்கு அன்னமிடாத விதவைக்கு வாழ்வளிக்காத மதம் ஒன்று வேண்டாம், மதம் ஒன்று வேண்டாம். ஆண்டிக்கு ஆற்றும் சேவையே ஆண்டவனை சேரும் குகைக்குள் ஒளியாதே ஜகத்திற்கு உடைத்திடுவோம் என்ற வைராகிய வைகரை விவேகானந்தன் வைராகிய குருவி விவேகா